எனது உயர் அதிகாரி எனக்கு மன உளைச்சல் ஏற்படும் வார்த்தைகளை பேசுகின்றார். இதை எவ்வாறு நான் எதிர்கொள்ள வேண்டும்? அதாவது இப்போ வந்து ஒரு சூழ்நிலை, ஒரு உங்களுக்கு பிடித்தமில்லாத ஒரு சூழ்நிலை நடக்குது. ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்காத வார்த்தைகள் ஒருத்தர் பேசினாருன்னு சொன்னால் அங்கே சூழ்நிலை சரியில்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த உளைச்சல் ஏற்படுத்துகிற மாதிரி பேசினாங்கன்னா உளைச்சல் ஏற்படத்தான் செய்யும். இப்போ உங்கள் கவனம் வந்து பாம்பை பார்த்தா பயம் ஏற்படத்தான் செய்யும். பயத்தை டீல் பண்ணணுமா, பாம்பை டீல் பண்ணணுமா? பயத்தை டீல் பண்ண வேண்டாம், பாம்பை டீல் பண்ணுங்க. இப்போ அதே மாதிரி மன உளைச்சலை நீங்கள் டீல் பண்ண வேண்டாம், மன உளைச்சல் இயற்கைன்ட்டு எடுத்துக்கிடுங்க. அவரை எப்படி டீல் பண்ணணுங்கிறத பாருங்கள். அவரை எப்படி டீல் பண்ணணும்னு நினச்சான்னு சொன்னால் அவரை எப்படி டீல் பண்ணணுங்கிற ஐடியாஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். நீங்கள் மன உளைச்சல் இல்லாமல் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, மனசை நல்லா வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் உங்கள் கவனம் முழுக்க மனசை நோக்கி தான் திரும்பும். அவரை எப்படி சரி பண்ணணும், சூழ்நிலை எப்படி சரி பண்ணணுங்கிறத மட்டுமே நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி உபாயங்கள்லாம் உங்களுக்கே தெரியும். அப்போ நீங்கள் அந்த மாதிரி டீல் பண்ணிக்கலாம். Thank you.